கடல்ல நாளுக்கு நாள் புது புது மர்மங்களும் அதிசயங்களும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. கடல் உள்வாங்கிறது முதல் ஆதிகால சிலைகள் வெளியே தெரிகிறது அப்படின்னு பல பல மர்மங்களை கொண்டிருக்கு திருச்செந்தூர். அதிசயத்துக்கு பெயர் போன திருச்செந்தூர்ல அடுத்து நடந்த ஒரு சம்பவத்தால ஒட்டுமொத்த மக்களின் கவனமும் திருச்செந்தூர் பக்கம் திரும்பியிருக்கு. திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கொங்குராயன்குறிச்சி பகுதியில சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த சாலை பணிகள் முடிவற்ற நிலையில சாலையின் இருபுறமும் மரக்கன்றுகள் நடுறதுக்காக குழி தோண்டப்பட்டிருக்கு. அப்போதான் மண்ணுக்குள்ள பல ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. குழி தோண்ட தோண்ட ஏராளமான மண்பாண்டங்களும் மண்பாண்ட பொருட்களும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்ததும் ஆச்சரியமடைந்து அங்கிருந்து இருக்கக்கூடியவங்க உடனடியா திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தொல்லியல் துறை பொறுப்பு தலைவர் சுதாகர், தொல்லியல் துறை உதவி பேராசிரியர் முருகன் ஆகியோர் ஆய்வு செய்திருக்காங்க. பின்னர் அந்த மண்பாண்ட அனைத்தையும் பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு எடுத்து சென்றிருக்காங்க. சுமார் 100 வருடங்களுக்கு முன்னாடியே அலெக்சாண்டர் ரியா கண்டுபிடிச்ச தொல்லியல் தலங்கள்ல கொங்குராயின் குறிச்சியும் ஒன்றாகும். இங்க பல முறை அகழ்வாய்வு செய்ய ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி செய்திருக்காங்க. ஆனா அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, இயற்கை பேரிடர், குடியிருப்பு அமைத்தல், சாலை அமைத்தல் போன்ற நிகழ்வுகள்னால சேதமடைந்திருக்கு. இங்க கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் அதிகம் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த ரோடு பகுதியில வந்து இடது பக்கம் வலது பக்கம் வந்து மழைக்காலங்களில் வந்து நிறைய பானை ஊடுகள் கிடைக்குது, நிறைய பானைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தகவல் கொடுத்தாங்க. ஒரு குடுவையான ஒரு சின்ன பானை கிடைச்சிச்சு. இது என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து முழுக்க கருப்பா இருக்கு, வெளியில வந்து சிறப்பா சிவப்பு கலர்ல இருக்கு. அதாவது பிளாக் அண்ட் ரெட்னு சொல்லுவோம், கருப்பு சிவப்பு பானை ஓடுன்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த பானை ஓடு வந்து நம்ம இந்த அகழ்வாராய்ச்சி பக்கத்துல கிடைக்கிறதுனால சுமார் வந்து 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என நம்ம சொல்ல முடியுது.